ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிகசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓல்டு மேன் குயிலோட இஷ்யூ 4. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சின்ன ஒரு ஃபால்ட்ன்றதுனால வந்து நான் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு, பரவாயில்ல. இனிமேட் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு தினமும் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம கடைசியாக பார்த்துருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டன்ஸ் எல்லாருமே வந்து விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஃபிங் ஃபேங் ஃபூம் அப்படின்ற டிராகன் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பக்கம் நம்ம ராக்கெட் இருந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே போகிறதுல எல்லாமே மாறிடுச்சு சுத்தமாக அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் கேத்தா இந்த பக்கம் நம்ம தோர் இருந்துட்டு கத்துறாரு. யாராக இருந்தாலும் சரி நான் வந்து தோக்கடிப்பேன், தோர் முன்னாடி எதுவுமே நிற்காது அப்படின்னு சொல்ல மேண்டிஸ் இருந்துட்டு நீ உண்மையிலே தோறுதானா, இத்தனை நாள் எங்கே போன அப்படின்னு சொல்லி நம்ம மேண்டிஸ் கேட்டுகிட்டு இருக்க. அதுக்கப்புறமா நம்ம தோர் மேலே வந்து அந்த ஆசிட் வந்து படுது. ஆசிட் பட்டதுமே வந்து அதாவது ஆசிட்னா அந்த டிராகனோட வாயிலேருந்து வந்து இருப்பதான். ஸோ அது பட்டதுமே வந்து நம்ம தோர் வந்து இறந்துடுறாரு. நம்ம மேண்டிஸ் வந்து பார்த்துட்டு இல்லை இவன் பொய்யான தோர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கமரை வந்து பார்க்குறாங்க. அந்த டிராகனோட வாயிலேருந்து ஆசிட் வருது. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இந்த சண்டை, ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம டிராக்ஸ் வந்து சொல்லாரு. கஷ்டமாக தான் இருக்க போதா, நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே இல்லையா, அப்போனா ஜாலியாக இருக்க போதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிராக் சொல்ல நம்ம ஸ்டாரில் வந்துட்டு சொல்லுறாரு. டிராக்ஸ் நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது, இது ஃபிங் ஃபேம் பூ முன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம டிராக்ஸ் வந்து அது அடிக்கிறது போகிறாரு. அதுவும் வெறும் கையோட அந்த ஃபிங் ஃபேம் பூ டிராகனை போய் அடிக்க நம்ம டிராகனை வந்து டிராக்ஸை வந்து ஒரே அடியாக எட்டி உடச்சிருது. நம்ம டிராக்ஸ் திரும்பி எதிர்க்கிறதுன்னு நான் இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல டிராக்ஸ் நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிறது கேளு, அந்த மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து டூம் வந்து தெரியாமல் இந்த மாதிரி நடுவோட்டில் வச்சு பேசிக்கூடாதான், அதுக்காக என்னை இங்கே வச்சு இந்த மாதிரிலாம் வந்து கொல்லாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க இந்த மாதிரி செவரில் வரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடி வர இந்த பக்கம் நம்ம ஸ்டாரில் வந்து கத்துறாரு. வேணா போவதான் உங்களை சுட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அதுக்குள்ளே சுட்டு கொண்டுடுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்னால் திரும்ப இன்னொரு பொண்ணியை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரில் வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் வந்து டிராகனோட ஆசிட் அந்த இது வந்து திரும்ப வர நம்ம கமரை வந்து காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு இப்படியே அந்த நீ செத்து போயிடுவேன், ஒழுங்காக இங்கே வந்து கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா எடுத்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்து கேட்க, ஸ்பைடர்மேன் வந்துட்டு ப்ளீஸ் அந்த ஷீல்டை வச்சு கொஞ்சம் தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் சொல்ல இல்லை இல்லை நான் வந்து ஒரு லைப்ரேரியன், நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையான கேப்டன் அமெரிக்காலாம் கிடையாது, நான் ஒரு நாள் டூமை பற்றி தப்பாக பேசினா நீங்கள் பிடிச்சிட்டு வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே எதிர்க்க இருக்க ஒருத்தன் ஈட்டி எடுத்து இந்த மாதிரி இந்த ஷீல்டில் வந்து குத்திடுறான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து தெரியுது அவன் வந்து ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்கா தான் இல்லை, அவன் ஷீல்டு கூட ஒரிஜினல் இல்லை போல அப்படின்னு சொல்லி தெரியுது. அதுக்கப்புறமா குத்தினவனே வந்து நம்ம ஸ்பைடர்மேன் போட்டு அடிச்சிடறாங்க. அப்புறமா எல்லா கார்டியன்ஸும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. வாவ், இந்த பொண்ணு உண்மையிலே அப்போ அவெஞ்சர் தானா, மிச்சம் மாதிரி டூப்ளிகேட்டில் போகிறக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஸ்டோராக இருக்கட்டும், கேப்டன் மார்வலாக இருக்கட்டும், இல்லை கேப்டன் அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டூப்ளிகேட் தான். அப்புறமா பிளாக் பேத்தருமே வந்து டூப்ளிகேட் தான். இப்போ இருக்க கார்டியன்ஸும் ஸ்பைடர்மேன் மட்டும் தான் ஒரிஜினல், அண்ட் டாஸ்க் மாஸ்டர் இருக்கிறது வந்து ஒரிஜினல் தான். நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்கிறது இந்த மாதிரி சண்டையை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ரெட் ஸ்கல் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடக்கவே இல்லை. சரி டூமுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம இதை காமிச்சு நம்ம இதை வந்து இதை வச்சு நம்ம ப்ரொமோஷனுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்ல டூமுக்கு வந்து கனெக்ட் ஆகுது காலு. இந்த பக்கம் நம்ம மேடமே மாஸ்க் வந்துட்டு எதுக்காக கூப்பிட்டேன், முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் டூமு கூப்பிடணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி மேடமே மாஸ்க் கேட்க இந்த பக்கம் நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்லாரு, பார்த்துக்கோ வேஸ்ட்லேண்டை யாராலையுமே வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் நான் கட்டுப்படுத்தி இப்போ வந்து போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்கேன், சின்னதாக ஒரு சண்டை கூட போயிட்டுருக்கு, அண்ட் இதை வச்சு உங்களுக்கு என்னால் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் தர முடியுமா அப்படின்னு கேட்க இன்னொரு பக்கம் நம்ம கார்டன்ஸ் எல்லாருமே வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து டூம் கிட்டே சண்டை போட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர் மேன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் போடலாம் கண்டிப்பாக அதில் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர் உமன் வந்து சொல்ல இந்த பக்கம் நம்ம கமரா வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கு, அப்புறமா டிராக்ஸ் நீ போய் அந்த டிராகனை வந்து இந்த மாதிரி கவனத்தை ஜஸ்ட் இருப்பு அப்படின்னு சொல்ல நான் ஆரம்பத்துலேருந்தே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிராக்ஸ் வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பைடர் மேன் வந்து இந்த மாதிரி மேண்டிஸ் கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சைக்கானிக் இது லிங்க்கை வந்து கிரியேட் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம மேண்டிஸ் வந்து அது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டார் அடைஞ்சிட்டு ஸ்பைடர் மேன் என்னை மேலே தூக்கி போடு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஸ்பைடர் மேன் வந்து ஸ்டார்லேட் மேலே தூக்கி போடுறாங்க. ஸ்டார்லேட் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ட்ரோன் மேலே வந்து விழுந்துடுறாரு. விழுந்து இன்னும் கொஞ்சம் ட்ரோன் மேலே வந்து ஏறணும், நீ ஏன் அங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லி ஜமான வந்து கத்த, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவன் தூக்கி போடுதுமா ஸ்ட்ரைட்டாக மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லேட் வந்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே அந்த ட்ரோன் அங்கேயும் இங்கேயும் ஆட நம்ம ஸ்டார்லேருந்து மெதுவாக மேலே ஏறாரு. மேலே ஏறி ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, இந்த ட்ரோன் வேறு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல திடீர்னு அந்த ட்ரோனோட டெஃபென்சிவ் சிஸ்டம் வந்து ஆன் ஆயிடுது. ஆன் ஆகி நம்ம ராக்கெட்டை பார்த்து சுட ஆரம்பிக்குது. நம்ம ராக்கெட் வந்துட்டு குயில் பார்த்து என்னோட வாழ் அது சுடப்போதே, நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் கேட்ட நம்ம ஸ்டார் வந்து சொல்கிறாரு, நான் மட்டும் இங்கே என்ன வெட்டியாக இருக்கேன், எல்லோரும் என்னையை குறை சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இங்கே இதை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து அங்கே வந்து கத்துறாரு. அப்புறமா நம்ம குயில் இருந்துட்டு ஓ காட் நம்ம இங்கே பக்கம் பாருங்கள் எல்லா செக்யூரிட்டிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமாக எதை கட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ராக்கெட் இருந்துட்டு அங்கே இருக்க ஹார்ட் வயரை கட் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து கத்துறாரு. இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர் மேன் இருந்துட்டு கீழே இருக்க செக்யூரிட்டிஸை நான் பார்த்துக்கிறேன், மேலே எதனாலும் கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுதான் கரெக்டாக இருக்கணும், கடவுளே கரெக்டாக வந்துடு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் எழுந்துட்டு கரெக்டாக ஒயரை கட் பண்ணுறாரு. கட் பண்ணதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து இவங்க கண்ட்ரோலில் வந்துடுது, ஸ்டாரோட கண்ட்ரோலில் வந்துடுது. ஸோ ஸ்டார் எழுந்துட்டு அந்த ட்ரோனை வச்சு எதில் இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து சுட்டுறாரு. சுட்டுட்டு கமரை வந்து சொல்கிறாங்க, சீக்கிரமாக அந்த டிராகனை கொண்டுரு அப்படின்னு சொல்லி சொல்ல
நம்ம ஸ்டாரில் இருந்துட்டு இல்லை இல்லை அந்த டிராகன் வந்து நம்மளை வந்து கொல்ல தான் வரல, அதை வந்து கண்ட்ரோல் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அது தலை இருக்க அந்த கண்ட்ரோல் பண்ணுறதை வந்து எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கப்புறமா அந்த டிராகன் வந்து பார்க்கறது பார்த்துட்டு, ஆமாம் நீ என்ன இப்போ என்னை காப்பாற்றி விட்டதுக்காக ஏதாவது வெகுமதி கேட்க போறியா அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை இல்லை நான் அப்படிலாம் கேட்கல, நீங்கள் உங்கள் வெளியே பார்க்க போங்க நான் என் வெளியே பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஸ்டாரில் சொல்ல, அந்த டிராகன் வந்துட்டு அங்கே இருக்க மக்களில் அதாவது கெட்டவங்க இருக்காங்கல்ல, ஸோ அங்கே வரவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க தான், அங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்ம டிராகன் வந்து அழிச்சிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம டிராக்ஸ் வந்துட்டு பரவாயில்ல நான் இந்த மாதிரி கவனத்தை தஸ்திருப்பதுனால தான் இவங்க எல்லாராலையும் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்ல, நம்ம டாஸ்மாஸ் வந்துட்டு போச்சு ப்ரொமோஷன் நாசமாக போச்சு இங்கேருந்து முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லி டாஸ்மாஸ் கிளம்ப, நம்ம ஸ்பைடர்மேன் வந்து டாஸ்மாஸ் அடிக்கிறாங்க. நம்ம டாஸ்மாஸ் வந்து சொல்லாரு என்கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்குது, உன்னால் என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்மாஸ் வந்து கேட்க, அந்த பக்கம் ஆஷ்லே வந்து சொல்கிறாங்க ஆஷ்லே தான் வந்து ஸ்பைடர்மேன், ஆனால் உனக்கு வந்து வயசாயிடுச்சு அதெல்லாம் வந்து இப்போ வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்மாஸை ஒரே குத்தில் கீழே தள்ளிடுங்க. நானும் வந்து டாஸ்மாஸ்ட்டை எவ்வளோ எதிர்பார்த்தேன் பட் ஆனால் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி மடமை மாஸ்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டூம் வந்துட்டு அதெல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம மடமை மாஸ்க் வந்து சொல்கிறாங்க சரி நம்ம என்ன பண்ணாலும் என்ன இது வந்து ஆல்ரெடி இதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, நம்ம ஆல்ரெடி வந்து டூம் வந்து ப்ரோட்டோக்கால் அப்படின்ற ஒரு ரோபோட் வந்து இருக்குது டூம் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட்டையும் வந்து ஆன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மடமை மாஸ்க் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ராக்கெட் வந்து சொல்கிறாரு குயில் எதுக்காக இப்படிலாம் பண்ண அந்த டிராகன் கிட்ட லிஃப்ட் கேட்டு தான் நம்ம நடந்து போகிறக்கு அவசியமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, ராக்கெட் அது டிராகன் அது என்ன கார் நினச்சிக்கிட்டு இருக்கே அதில் ஏன்னா அது ஒன்று கொண்டுரும், அப்போ நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா குயில் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து கேட்க, இந்த பக்கம் நம்ம டிராக்ஸ்ன்னு சொல்லாரு இல்லை இல்லை அவன் வந்து ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது அவன் ஃப்ரெண்டாக இருந்து தானே இவ்வளோ நேரம்லாம் இங்கே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம டிராக்ஸ் வந்து சொல்ல, ஸ்டாரர் வந்து சொல்லாரு போது என்னை நிறுத்துங்க எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல நான் எதுக்காக இங்கே இருக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கவனம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து உனக்கு நல்லாவே தெரியும் குயில் நீ வந்து இப்போ உலகத்தை காப்பாற்றி ஆகணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறது கேள்வி நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, நம்ம டிராக்ஸ் வந்து இந்த மாதிரி குயிலை வந்து தூக்கி தேனோஸை தனியாக போய் அவனோட மூஞ்சிலே அடிச்சுட்டு வந்தானே அந்த குயில் எங்கே போனான் சொல்கிறது கேள்வி நம்ம இப்போ உலகத்தை காப்பாற்றி அவனு வா மரியாதையா அப்படின்னு சொல்லி நம்ம டிராக்ஸ் வந்து சொல்ல, நம்ம குயிலை வந்து கீழே போட்டுறாரு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம குயில் இருந்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிராக்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நானும் தான் என் பசங்களை வந்து இழந்துட்டேன் என்னோடய ஒய்ஃப் வந்து இழந்துட்டேன் என்னோட குடும்பம் என்னோடய சொந்தக்காரங்கன்றதுலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து இழந்துட்டேன் அதுக்காக நான் ஒன்ன மாதிரி வந்து ஒரு சோர்ந்து போய் உட்காந்துடல அதை நினச்சே வந்து நம்ம இந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அவங்க வந்து நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி வாங்க அப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குயிலுக்கு வந்து கிளம்புறாரு. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது குயிலுக்கு. நம்ம ராக்கெட் வந்துட்டு ஆமாம் அந்த ஆஷ்லே தானே அந்த ஸ்பைடர் உமன் அவள் பேர் என்ன ஆஷ்லே தானே அவள் இந்நேரம் என்னை பற்றி தானே நினச்சிக்கிட்டு இருப்பா ஏன்னா அந்த இடத்துல நான் தான் பயங்கரமாக சண்டை போட்டேன் ஆமாம் தானே குயில் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து கேட்க, ஆஷ்லே வந்துட்டு சரி அடுத்த ஷெடியூல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி டாஸ்க் மாஸ்டர் சொன்னீங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ ஓப்பன் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி சொல்ல, டாஸ்க் மாஸ்டர் இந்த மாதிரி கிரவுண்டில் விட்டு சிம்பையாட்டும் டைனோசரும் பேண்டான ஒரு கிரியேச்சர் வந்து வெளில விடுறாங்க. நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு செத்தண்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வில்லேஜஸ் உள்ள எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நட்சத்திரத்துலேருந்து பூமிக்கு வந்திருக்கான் அந்த நட்சத்திர ஹீரோ கண்டிப்பாக இந்த உலகத்தை வந்து காப்பாற்றுவான் நம்மளையும் வந்து காப்பாற்றுவான் இங்கே வந்து எதுவுமே நடக்காமல் அவன் பார்த்துப்பான்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது, நம்ம கண்டிப்பாக வந்து டூம் எடுத்து போகிறாரலாம் நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கிளேடியேட்டர் வந்து வராரு, நட்சத்திரத்துலேருந்து வந்த வீரனா எந்த பக்கம் போனான்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிளேடியேட்டர் வந்து கேட்க, அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பயந்து போய் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிளேடியேட்டர் வந்து சொல்கிறாரு ஸ்பேஸ்மேன் அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்கள், ஆமாம் அவன் எந்த பக்கம் போயிருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த வயசானவர்கிட்ட அவன் பற்றி எந்த நியூஸ் அந்த பற்றின நியூஸ்லாம் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி குவாசர்கிட்ட வந்து சொல்கிறாரு, குவாசர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத்தோட இன்னொரு ஆள் தான் வந்து குவாசர். இந்த மாதிரி நம்ம குவாசர்கிட்ட வந்து கிளேடியேட்டர் வந்து சொல்லிடுறாரு, என்னோட நீ தான் ஃபாஸ்ட்டு அதனால் நீ முதல்ல போய் குயில் எங்கே இருக்கானோ அவனை போய் கொண்டுடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ அடுத்த விஷயம் நம்ம பார்க்கலாம் கிளேடியேட்டர் வந்து இந்த மாதிரி காலேஜ் கலசி கொண்டுடுறாரா இல்லை குவாசர் கொண்டுடுறாரா என்னால் நடக்க போகுது எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் டாஸ்க் மாஸ்டர் ஸோ டாஸ்க் மாஸ்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன்னா டாஸ்க் மாஸ்டர் வந்து என்னோட ஃபேவரட் கேரக்டர் அண்ட் தேங்க்யூ கேஸ் பாய் உங்களுக்குலாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.